ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான், கிருஷ்ணா, பாலாஜி மற்றும் விவேக்னு இன்னொரு ஃப்ரெண்டு, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நயாகரா ஃபால்ஸ் போக போகிறோம். யூஸ்வலாக நயாகரா ஃபால்ஸ் வந்து எப்பயுமே நாங்கள் காரில் தான் போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஃபார் அ சேஞ்ச் வந்து நாங்கள் கோ ட்ரெயினில் போக போகிறோம். இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு வாசல்லிருந்து மெக்காவன் ஸ்டேஷன் வரைக்கும் நாங்கள் டிடிசி பஸ்ஸில் வந்தோம். தேங்க்யூ, ஹவ் குட் டே. இப்போ நம்ம வந்து ஆர்டி ட்ரெயினில் போக போகிறோம். இப்போ நம்ம வந்து ஆர்டியில் ஏறுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆக்சுவலாக வந்து காலையில் ஏர்லியாக ஒரு 7 மணிக்கே கிளம்பி யூனியன் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து 8:51 ஒரு ட்ரெயின் இருக்குது நயாகரா ஃபால்ஸ், அதை எடுக்கிறதா பிளான் இருந்தது. பாலாஜி வரும்போது 4:01 ஒரு கிராஷ், அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே வந்து சேரும்போதே நாங்கள் போக வேண்டிய கோ ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இப்போ கண்டினியூ பண்ணி நாங்கள் டிடிசிலேயே யூனியன் ஸ்டேஷன் வரைக்கும் போக போகிறோம். அங்கேருந்து 10:45 ஒரு ட்ரெயின் இருக்குது, அதை எடுக்க போகிறோம். பிளான் ஏ இல்லைனா பிளான் பி, பிளான் பி இல்லைனா பிளான் சி. நயாகராக்கு கோ ட்ரெயினை பிடிச்சமோ இல்லையோ, இது வரைக்கும் 8 எலவேட்டர்ஸ், 12 லிஃப்ட் நீ ஏறியாச்சு ப்ரோ. இன்னும் டிடிசி பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? நம்ம ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் பஸ் ஓட மேல் யூனியன் ஸ்டேஷன் டோர்ஸ் ஓபன் ஆன் தட். அம்மா, நயாகரா வந்துமா? பா, நயாகரா வா, இப்போதான் யூனியனே வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்க சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி. நீங்க தமிழா? நம்ம ஊர்ல சென்னை. அக்காஜி, நம்மளும் சென்னைஜி. நான் பெசநகர். அப்படியா? நான் ஆவடி. ஓ, கலக்குறீங்க. நீங்க? நான் மயிலாடுதுறை. மயிலாடுதுறை, ஓகே. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு மயிலாடுதுறை. சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி டொரண்டோவில் இதுக்கு பேர் யூனியன் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து வயா ரயில், கோ ட்ரெயின் எல்லாமே வரும். இப்போ நம்ம போக போகிறது கோ ட்ரெயின், அது வந்து நயாகரா ஃபால்ஸ் போகுது. வாங்க போகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் $10 ஃபார் ஈச் பர்சன் ஆன் டூரிங் வீக்கெண்ட்ஸ். ஸோ சேம் டே. சரி, நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் வந்து 8:51 ஆல்ரெடி கிளம்பிடுச்சு. ஸோ அடுத்த ட்ரெயின் வந்து 10:50 இருக்குது நாங்கள் நினச்சோம். பட் இங்கே வந்து பார்த்தா 12:51 சொல்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் டைரெக்டாக வந்து நயாகரா ஃபால்ஸ் வந்து ட்ரெயினில் போக முடியல. இங்கேருந்து நாங்கள் பெர்லிங்டன் போகிறோம். பெர்லிங்டன்லேருந்து நம்ம பஸ்ஸில் போக போகிறோம். பஸ்லனாலும் சரி, ட்ரெயின்லாலும் சரி, எதுக்குமே ஒரே ஃபேர் தான். $10 போதும். இந்த ஹோல் டே வந்து நம்ம எந்த டைரெக்ஷன்லனாலும் கோ பஸ் இல்லைனா ட்ரெயின் எதில் வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். 1 minute prior to departure, 1 minute. The doors on platform 6 are now closing. நம்ம கோ ட்ரெயின் இப்போ டொரண்டோல இருந்து பெர்லிங்டனுக்கு கிளம்பிடுச்சு. நம்ம பாலாஜி பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி சொன்னாரு. இப்போ பிளான் செட் எல்லாம் தாண்டி எந்த பிளான்ல போயிட்டு இருக்கு எங்களுக்கே தெரியல. நம்ம இப்போ பெர்லிங்டன் ரீச் ஆயாச்சுங்க. இங்கே இருந்து நம்ம பஸ்ஸில் தான் நயாகரா ஃபால்ஸ் போகணும். நாங்கள் போக வேண்டிய பஸ் இன்னும் 12 மினிட்ஸில் எடுத்துருவாங்க. அதனால் நாங்கள் இப்போது ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் போக வேண்டிய பஸ் வந்துருச்சு. இப்போ நாங்கள் போர்ட் பண்ணுறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்கோம். ஃபைனலி வி போர்ட் த பஸ் நம்ம கொண்டு அந்த இ பைக் ஸ்டோலர் எல்லாத்தையுமே கீழே பஸ்ஸுடைய ட்ரங்கில் வச்சாச்சு. வச்சுட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் மேலே உட்காந்துட்டோம். கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது பஸ்ஸு, பட் இருந்தாலும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளான சீட்டாக இருக்குது. யா, வி ஹாவ் ஸ்டார்டட் அவர் ஜேர்னி டு நயாகரா ஃபால்ஸ் ஃப்ரம் பெர்லிங்டன். நாங்கள் கோ பஸ்ஸுடைய அப்பர் டெக்கில் உட்காந்து போயிட்டுருக்கோங்க. காரில் போகும்போது நம்ம ரோடு மட்டும்தான் பார்க்க முடியும். பஸ் ஹைட்டாக இருக்கிறதுனால ரோடையும் தாண்டி ரெண்டு பக்கமும் நல்ல வியூ இருக்குது. அதனால் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு போகிறோம். நாங்கள் நயாகரா ஃபால்ஸ் வந்து சேர்ந்தாச்சு. நயாகரா ஃபால்ஸுடைய கடைசி கோ ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். கோ பஸ் ஸ்டாண்டில் இப்போ வந்து பஸ் டெர்மினல் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, காலையில் நாங்கள் வந்து 8 மணிக்கு ஒரு பிளானை போட்டோம். அதை சொதப்பி 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 10 மணிக்கு பிளான் வந்தால், அதை சொதப்பி 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 இப்போ 12 மணி ஒரு பிளான் வந்து நிற்குது. ஆக்சுவலாக மார்னிங் நாங்கள் பிளான் பண்ணது வேறு, பிளான் பண்ண விஷயம் நடக்கலை. பட் இப்போ நடந்தது இன்னும் நல்லாவே இருக்குது. ஏன்னா நிறையா நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. டிடிசிக்கு 350 ஆச்சு. யூனியன்லேருந்து கோ ட்ரெயினுக்கு நமக்கு $10. ஆனால் எங்களுடைய ட்ரெயின் வந்து பெர்லிங்டன் வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கோ பஸ் எடுத்து நயாகரா ஃபால்ஸ் வந்தோம். லாஸ்ட் கோ பஸ் டெர்மினலில் வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தார், அவர் நமக்கு ஃபுட்டெல்லாம் ஹீட் பண்ணி கொடுத்தாரு. நயாகரா ஃபால்ஸில் வி கோன்னு ஒரு பஸ் இருக்குது, அது இல்லாமல் சிட்டி டூர்னு ஒரு பஸ் இருக்குது.
அந்த சிட்டி டூரோட பஸ்ஸோட காஸ்ட் $3. அதில் ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே இறங்கினாலும் அது வேலிட் முடிஞ்சிடும். ஆனால் வீகோவுக்கு $10 பாஸ் இருக்குது. அதை எடுத்திங்கன்னா மெயின் அட்ராக்ஷன் உள்ள ரூட் மட்டும் நம்ம வந்து அன்லிமிட்டடாக 24 hours ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் அந்த பாஸும் இப்போ எடுத்துருக்கோம். ஸோ ஆல் டுகெதர் எங்களுக்கு வந்து பர் பர்சன் 23.50 ஆயிருக்கு. நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இப்போ நம்மளுடைய கேமரா கியர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உள்ளே போய் நிறைய வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நயாகரா ஃபால்ஸ் வந்தோம். அப்படியே நயாகரா ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 1:30 ஆயிடுச்சு. பட் அங்கேயே லன்ச் முடிச்சுட்டு அகெயின் ஒரு 2:30 ஃபால்ஸ் வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு ஃபால்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் யூஎஸ்ஸு, இப்போ இங்கே நம்ம கனடா. அண்ட் இந்த க்ரூசர்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து கனடா, அந்த ப்ளூ கலர் வந்து யூஎஸ். பட்னமே பேக்கில் வாங்கினா லஞ்ச் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ட்ராவல் மாதிரி காலைல ஆரம்பித்தோம். அடி அடினு அடித்து நயாகரா வந்தோம். நயாகரா ஃபால்ஸ்லாம் வந்து நல்லபடியாக பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு பட்ஜெட் ட்ராவல் எப்படி வந்து மெயின்டைன் ஆகணும்னு இன்றைக்கி தான் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஏய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவாள் நான் ஃப்ரெண்ட்ஸ்தோ பாட்டு நயாகரா ஃபால்ஸ் சுத்தமான வச்சாము. தேவா ப்ரோ, பாலாஜி ப்ரோ அண்ட் விவேக் ப்ரோ மே அந்தரம் கல்சி అన్నమాట నలుగురం. సో మార్నింగ్ బయలుదేరాము, గో ట్రైన్కి వద్దామని ప్లాన్ చేశాము. ఫస్ట్ ట్రైన్ మిస్ అయింది. సో తర్వాత ఇంకా లోకల్ ట్రైన్స్ తీసుకున్నాము. అట్లానే మళ్ళీ ఇంకొక గో ట్రైన్, ఇంకొక గో బస్ తీసుకున్నాము. ఫైనల్గా నయాగరా ఫాల్స్ రీచ్ అయ్యాము. సో యూ కెన్ సీ హియర్ వీకెండ్ కదా, సో క్రౌడ్ చాలా బాగా వచ్చారు. ఇవాళ చాలా బాగుంది నయాగరా ఫాల్స్, చాలా అంటే చాలా బాగుంది. ఈవెన్ మీరు పిల్లల్ని కూడా తీసుకుని రావచ్చు, కిడ్స్ కూడా బాగా ఎంజాయ్ చేస్తారు. చాలా ఇక్కడ మంచిగా పార్క్ ఉంది, వాటర్ ఫాల్స్ ఉన్నాయి, ఈవెన్ ఫుడ్ కూడా మధ్యలో టిమ్ హోటల్స్ అని మెగ్డీ అని అట్లా ఉన్నాయి. సో మీరు బాగా మంచిగా ఎక్స్ప్లోర్ చేయొచ్చు, మా కిడ్స్తో ఎంజాయ్ చేయొచ్చు, ఈవెన్ పెద్దవాళ్ళు కూడా బాగా ఎంజాయ్ చేయొచ్చు. సో ఇప్పటి వరకు మేమైతే బాగా ఎంజాయ్ చేసాము. ఇంకా 1 hour టైం ఉంది. ఈ 1 hourలో ఇంకేమైనా ఉన్నాయి, ఏమన్నా మిగిలి ఉన్నాయేమో చూసి అవి కూడా ఎక్స్ప్లోర్ చేసి 7:00 రిటర్న్ ట్రైన్ ఉంది. సో ఆ ట్రైన్కి వెళ్ళాలని ప్లాన్ చేస్తున్నాము. యా థ్యాంక్ యూ గైస్, థ్యాంక్ యూ సో మచ్. నయాగరా ఫాల్స్ వంద ఎత్తనియో మరో ఫ్యామిలీయా వందిరుకేన్, ஆனா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பசங்களா சேர்ந்து வந்திருக்கோம் நாங்க. சோ இது ரொம்ப டிஃபரண்டா வேற லெவல்ல இருந்துச்சு. ஆஃப் கோர்ஸ் ஃபேமிலியா வரது சந்தோஷம்தான், பட் நீங்க பசங்களா வரும்போது நம்ம என்ன சொல்றது, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பாட்டில் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம், தேவையான இடத்துல நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம், நல்லா போச்சு. விவேக், கிருஷ்ணா, பாலாஜி அல்டிமேட். நாங்கள் மறுபடியும் கோ ஸ்டேஷனுக்கு பஸ் எடுத்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வயாரையில் இருக்குது, அதை வந்து நம்ம ஜெட்சனில் ஒரு சேஸ் பண்ணி வீடியோ எடுக்க நான் போயிட்டுருக்கேன். இந்த ஜெட்சன் போல்ட் ப்ரோ வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம கோப்ரோவை இதில் மவுண்ட் பண்ணி ட்ரெயினை சேஸ் பண்ணி சூப்பராக வீடியோ எடுத்துட்டேங்க. நாங்கள் போக வேண்டிய கோ ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குங்க. அதனால ஜெட்சன் போல்ட் ப்ரோவில் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். பாலாஜி ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரியும் விக்டர், யூனோ தட் காம்பினேஷன். நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க, அதனால் பாலாஜி உள்ள ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு. நாங்கள் வெளியில் இருந்து வாக்கி டாக்கியில் பாலாஜி கூட கலாச்சிட்ருக்கோம். யோ பேசஞ்சர்லாம் இங்கே வந்து கூட்டமாக மொச்சிட்டு இருக்காங்க, ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்கே இருக்குது வண்டி, அப்டேட்டை சொல்லுங்கள். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பாலாஜி ப்ரோ, எதிர்த்துவாரித்தோ மாட்லாடேட்டப்பட எல்லா மாட்லாடாலோ நேர்ச்சுக்கோ. ஸ்ரீனு గారు, మీ నాన్నగారు బాగున్నారా అనేదానికి, శ్రీను గారు మీ అమ్మ మొగుడు బాగున్నాడే దానికి చాలా తేడా ఉందిరా. లవ్ టేక్ కూడా. ట్రైన్ 15 minutes డిలే, ఆనా ఫైనలీ వందిరిచి. This train will be 2 coaches shorter, which means you'll have to adjust on the platform for easy access. Also, this train will not be equipped with live coaches. நயாகராலேருந்து இப்போ நம்ம ட்ரெயின் கோ ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது. நாங்கள் எப்படி அடித்து பிடிச்சி வந்து இந்த ட்ரெயினை பிடிச்சாச்சு. இப்போ இந்த நயாகராலேருந்து டொரண்டோ வரைக்கும் ஒரே ட்ரெயினில் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். கோ ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஆயிருக்கு.
கோ பஸ்ஸில் ரொம்ப நாளாக போகணும்னு எனக்கு ஆசை. டபுள் டெக்கர் பஸ். ஸோ ஹைவேலலாம் போகும்போது பார்ப்பேன், பட் இன்னைக்கு நம்ம ட்ரெயினில் தானே போகிறோம், அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது நான் திங்க் கூட பண்ணல இல்லையா. பட் அதுவும் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் காலையில் டொரண்டோலேருந்து நயாகரா ஃபால்ஸ்க்கு ஒரு பட்ஜெட் ட்ரிப் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோ ட்ரெயினில் நயாகரா ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்தாச்சு. எங்களுடைய டோட்டல் ட்ரிப் காஸ்ட் வந்து $20 ஆச்சு. கோ ட்ரெயின் கோ பஸ் வீக்கெண்ட் பாஸ் வந்து $10, நீங்கள் வந்து ஒன் டே பாஸ் யூஸ் பண்ணலாம். $15 சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணலாம். இஃப் இட்ஸ் அ லாங் வீக்கெண்ட் நீங்கள் சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாளுக்கும் $15 நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்வான்ஸாக நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு லாங் வீக்கெண்ட் எப்போ வருதோ அன்டில் யூ ஆக்டிவேட் தட் டிக்கெட் இட் இஸ் கோயிங் டு பி வேலிட். அண்ட் நயாகரா ஃபால்ஸில் இறங்கினதுக்கு பிறகு விகோ அப்படின்னு ஒரு பஸ் இருக்குது, அங்கே லோக்கல் நயாகரா பஸ், அதுக்கும் ஒரு $10 பாஸ் தான். அதை எடுத்திங்கன்னா 24 hours வேலிட். நீங்கள் ஃபஸ்ட்டு டேப் பண்ணதுலேருந்து 24 hours வேலிட். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிமி எந்தெந்த ஸ்டாப்லேயும் வேணாலும் நீங்கள் இறங்கி ஏறிக்கலாம். எல்லா அட்ராக்ஷனும் மெயின் அட்ராக்ஷன் எல்லாமே அந்த பஸ் கவர் பண்ணும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரில் ரெண்டு பேர் போகிறதுக்கு இது ஓகே, அண்ட் ஃபேமிலியாக போகிறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இடையிலலாம் வந்துட்டு சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ட்ரெயின் இல்லை பஸ் மாதிரிலாம் போகிற மாதிரி வந்துச்சுன்னா கஷ்டம். ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்னென்னா, நாங்கள் நயாகரா ஃபால்ஸ்லேருந்து ரிட்டன் கிளம்பும்போது ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது ட்ரெயினில் வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வந்து குறைச்சிட்டாங்க, அதே மாதிரி சில ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ட்ரெயின் டிலேயாக தான் வந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது ஜஸ்ட் இன் கேஸ் வந்து அவங்க லாஸ்ட் மினிட்ல ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, பஸ்ல தான் போகணும். ஆனால் நயாகரா ஃபால்ஸ்ல நிறைய மக்கள் இருக்கிறதுனால அந்த கோ பஸ் வந்துட்டு பத்தாது, லைக் என்ன சொல்றது, ஓவர் கிரௌட் ஆகிடும், நம்ம வந்து அங்கே ஸ்டக் ஆயிருப்போம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் எங்களுக்கு வந்தது. பட் தேங்க் காட் எங்களுக்கு ட்ரெயின் வந்ததுனால நாங்கள் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் பட்ஜெட்டில் போயிட்டு வரணும்னு நினச்சா தாராளமாக போயிட்டு வரலாம். எங்கள் சஜஷன் என்னன்னா, இந்த பட்ஜெட் இந்த ட்ரிப் வந்து ஒன்லி ஃபார் பேச்சுலர்ஸ் அண்ட் இஃப் யூ கோ வித் ஃப்ரெண்ட்ஸ் யா தட்ஸ் ஓகே. குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது வந்து இந்த ட்ரிப்பு வந்து செட் ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் அருமையான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.